ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் அருமையான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் நிறைஞ்ச கால்சியம் அயன் சத்துக்கள் நிறைஞ்ச முருங்கைக்கீரையை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக உடல் எடையை குறைக்கக்கூடிய வெயிட் லாஸ் பொடி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கீரையை வச்சு நம்ம வெயிட் லாஸ் பொடி தாங்க பண்ண போகிறோம் முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்குது ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கிறவங்க இந்த முருங்கைக்கீரையை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தால் ரத்தம் விருத்தியாகும் ஹீமோக்ளோபின் அளவும் அதிகமாகும் கால்சியம் அயன் இதெல்லாமே அதிகமாக இருக்குது மக்னீஷியமும் அதிகமாகவே இருக்குது அதனால் இந்த முருங்கைக்கீரையை அடிக்கடி நம்மளோட உணவுல நம்ம சேர்த்துட்டு வரலாம் ஆனால் இன்னைக்கு நாம் இந்த முருங்கைக்கீரையை வச்சு உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு தான் செய்ய போகிறோம் முருங்கக்கீரையை நான் உருவி எடுத்துட்டேன் இவ்வளோ தான் எடுக்கணும்னு கிடையாது உங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க இல்லை அதிகமாக கூட செஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி உருவி எடுத்துக்கோங்க இதில் ஒரு சின்ன சின்ன காம்புகள் இருந்தால் அது பரவாயில்லை அதனால் அதெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம் அதனால் நான் அதே மாதிரி தான் உருவி எடுத்துருக்கேன் இதை நம்ம அலசி எடுத்துக்கணும் இந்த மாதிரி பெரிய காம்பு இருந்தால் மட்டும் அதை நீக்கிடுங்க மற்றபடி சின்ன சின்ன காம்புகள் இருந்தால் பரவாயில்ல இந்த முருங்கைக்கீரையை நம்ம அலசிக்கலாம் அலசறத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்தோன்னே கீரை பாருங்கள் அப்படியே மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி கைகளை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து அலசி எடுத்துக்கணும் முருகை கீரை எப்பவுமே தண்ணியில் முழுகாது இந்த மாதிரி மிதந்துட்டு தான் இருக்கும் தண்ணியும் அதில் ஒட்டாது இருந்தாலும் நம்ம சுத்தப்படுத்துறதுக்காக அலசிட்ருக்குறோம் இந்த மாதிரி கைகளை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு தடவை அலசி எடுத்துக்கோங்க ஏதாவது மண் தூசி இருந்தால் தண்ணியில் போயிடும் இந்த மாதிரி நல்லா அலசி விட்டுக்கோங்க இப்படி அப்புறமா நான் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் என்கிட்ட இந்த ஸ்ட்ரைனர் கூட இருக்கனால நான் இதை வச்சுருக்கிறேன் இல்லைனா ஏதாவது பாத்திரத்தில் போட்டு வடித்தட்டு கூட நீங்கள் வடித்து விட்டு தண்ணியை வடிச்சுக்கலாம் இப்போ இந்த அலசின கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணியை ஒதுட்டு நான் இந்த ஸ்ட்ரைனரில் போட்டுக்கிறேன் இதே மாதிரி மொத்த கீரையும் அலசிட்டு நான் ஸ்ட்ரைனருக்கு மாற்றிடுறேன் முருங்கைக்கீரையை அலசிட்டு நான் வடிகட்டியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே வச்சுட்டேங்க பாருங்கள் எவ்வளோ தண்ணி அதுலேருந்து வடிஞ்சிருக்குது கீழே நான் தட்டு வச்சு விட்ருக்கேன் இப்போ இந்த கீரையை நம்ம இந்த காட்டன் கிளாத்தில் ஆற விட போகிறோம் இதை நம்ம நிழலில் தான் உலர்த்தணும் வெயிலில் உலர்த்தக்கூடாது எடுத்துகிட்டு அப்படியே உதிரியாக அப்படி போட்டு விட்டுக்கோங்க பரவாயில்ல ஸ்ட்ரைனரில் போட்டு எடுத்ததுனால தண்ணி எதுவுமே ஒழுகலை நல்லாவே ட்ரையாக இருக்குது முருங்கைக்கீரையை இந்த மாதிரி காட்டன் துணியில் நல்லா பரவலாக போட்டு விட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து மறுபடியும் இந்த மாதிரி அப்படியே எடுத்து பரட்டி விடுங்க அப்போ தான் கீழே இருக்கிற கீரையில் இருக்கக்கூடிய ஈரம் எல்லாமே ஆறிடும் இதை நம்ம நிழலில் தான் உலர்த்தி எடுக்கணும் இது நிழலில் உலர்த்தி எடுக்கிறதுக்கு ரெண்டு இல்லைனா மூணு நாட்கள் ஆகும் நல்லா மொள முளன்னு காயணும் நம்ம கையில் அப்படி எடுத்து கசக்கனா கீரை வந்து மொள முளன்னு உடையணும் அந்த அளவுக்கு காயற அளவுக்கு நம்ம நிழல்லையே உலர்த்தி எடுக்கணும் நான் காஞ்சதுக்கப்புறமா அவங்களுக்கு காட்டுறேன் முருங்கைக்கீரையை அலசி ரெண்டு நாள் நான் அப்படியே காய விட்டுட்டேங்க இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் பாருங்கள் இப்போ இன்றைக்கி மூணாவது நாள் ஆனால் முருங்கைக்கீரை நல்லா காஞ்சிடுச்சு இப்படி எடுத்துகிட்டு அப்படியே கையில் உடைச்சா மிள மொளன்னு உடையுது இந்த அளவுக்கு நம்ம காய வச்சுக்கணும் அப்போ தான் இந்த பொடி கெட்டு போகாது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் இந்த பொடி நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அப்படியே கையிலையே நல்லா உடைச்சி விட்டுடுங்க இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பவுடராக பொடி பண்ணி எடுக்கணும் இந்த முருங்கைக்கீரை பொடி எதுக்காக நம்ம பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா உடல் எடையை குறைக்கக்கூடிய வெயிட் லாஸ் பொடி தாங்க பண்ணுறோம் சாதாரணமாக முருங்கைக்கீரை சாப்பிட்டா அதில் நிறைய நல்ல சத்துக்கள்லாம் இருக்குது முருங்கைக்கீரையில் அயன் கண்டென்ட்டு நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் கால்சியம் மக்னீஷியம் ஃபால்ஸ்பேட் பொட்டாசியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க கண்ணுக்கு தேவையான விட்டமின் இ கூட இருக்குது அது அடிக்கடி முருங்கைக்கீரையை நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு வரும் பொழுது கண் பார்வை கோளாறுகள்லாம் வராமல் தடுக்கும் அது இல்லாமல் ரத்த கொதிப்பு இருந்தால் அதையும் கட்டுப்படுத்தும் சர்க்கரை நோயும் கட்டுப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க இந்த முருங்கைக்கீரையை வாரத்தில் ரெண்டு மூணு நாள் சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தாலோ இல்லை இந்த மாதிரி பொடியாக நம்ம பயன்படுத்திட்டு வந்தாலோ நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்க செய்யும் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இதில் இருக்குங்க வெயிட் லாஸ்க்கு எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆக்டி ஆக்சிடென்ட் இருக்குது அது வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு கெட்ட கொழுப்புகளை கரைச்சி உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் மலச்சிக்கல் பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கும் இப்போ முருங்கைக்கீரை நல்லா பவுடர் ஆகிடுச்சு இதை நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் முருங்கைக்கீரையை நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேங்க இதை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரையை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க பாருங்கள் இப்படி கையில் எடுத்துட்டு இப்படி பிரட்டி விட்டால் அப்படியே நல்லா நைஸாக இருக்குது இதை நாம் சளிச்சிக்கலாம் சலிக்கிறதுக்காக இதில் நான் மாற்றி விட்டுக்கிறேன் இந்த ஸ்ட்ரைனரில் தான் சளிச்சு எடுக்கிறேன் நிறைய இருந்தால் நம்ம சிலடை யூஸ் பண்ணலாம் கொஞ்சமாக இருக்கிறனால இதுவே போதும் ஆனால் ஒரு கட்டு கீரையை நம்ம அலசி காய வச்சதுக்கு இவ்வளோ தான் நமக்கு கிடைக்கிது இந்த பொடி அப்படியே இருக்கட்டும் இதை ஓரமாக வச்சுடலாம் முருங்கைக்கீரை அரைச்ச அந்த மிக்ஸி ஜாரையும் எடுத்துக்கோங்க ஒரு துண்டு சுக்கை நான் இடித்து வச்சுருக்கிறேன் நம்ம அப்படியே போட்டோம்னா மிக்ஸி பிளேடு உடஞ்சிரும் அதனால் இடிச்சிட்டு போட்டுக்கோங்க ஒரு இன்ச்சிலேருந்து ஒன்றரை இன்ச் அளவு வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் இதை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் கூடவே ரெண்டு துண்டு பட்டை இந்த சைஸில் நான் எடுத்திருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் இந்த சுக்கு எதுக்காக நம்ம சேர்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனையை சரி செய்யும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணும் பொழுது செரிமான பிரச்சனை இருக்கக்கூடாது அதுக்காக தான் இந்த சுக்கு சீரகம் எல்லாமே நம்ம சேர்க்குறோம் பட்டையும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதை நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஜாரில் சேர்த்து விட்ட சுக்கு மிளகு பட்டை சீரகம் இதெல்லாமே அரைச்சி எடுத்தாச்சுங்க இதை நாம் சளிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா சுக்கில் பாருங்கள் லைட்டாக சின்ன சின்ன நார் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த முருங்கை பொடியிலே நம்ம சளிச்சு விட்டுக்கலாம் பாருங்க இந்த திப்பிலாம் வந்துருக்குது சின்ன சின்ன நாரெலாம் சுக்குலும் இருக்கக்கூடியது தான் இதை நம்ம சலிக்கும் பொழுது இதில் தங்கிடும் இல்லைனா நம்ம குடிக்கும் பொழுது நாக்கில் தட்டுப்படும் அதுக்காக சலிச்சிட்டு தான் சேர்த்துக்கணும் இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் ஒரு கட்டு முருங்கைக்கீரை வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன் நீங்கள் அதிகமாக ஸ்டோர் பண்ணணும்னா ரெண்டு கட்டு மூணு கட்டு கூட முருங்கைக்கீரை வாங்கிட்டு சுத்தப்படுத்திட்டு அலசி இதே மாதிரி நிழலில் உலர்த்திட்டு நீங்கள் பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா டைட்டாக மூடி போட்ட கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க வெளியவே வச்சுக்கலாம் நீங்க மாசத்துக்கு ஒரு முறை கூட ரெடி பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் அதிகமாக செஞ்சிட்டீங்கன்னா மூணு மாசம் வரைக்கும் வச்சு நீங்க பயன்படுத்தலாம் ஒரு முறை கூட ரெடி பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்க நல்ல கிரீன் கலரில் இருக்கு இந்த பவுடர் பார்க்கும்பொழுது இப்போ இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குடிக்கிற அளவுக்கு ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி பிடிக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க அதில் நம்ம ஒரு ஸ்பூன் இந்த பொடியை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும் கரெக்டாக இருக்கும் இந்த பொடியை சேர்த்ததுக்கப்புறமா சூடான தண்ணி சேர்க்கணும் அதாவது குடிக்கிற சூட்டில் தண்ணி சேர்க்கணும் நான் தண்ணி ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கலந்து விட்டுடுங்க நல்லா க்ரீன் கலரில் இருக்கும் இந்த தண்ணி நம்ம பொடி சளிச்சு தான் சேர்த்துருக்குறோம் அதனால் இதை நம்ம வடிகட்ட வேண்டியது கிடையாது இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் டேஸ்ட்டுக்காக நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம் இல்லை எதுவுமே சேர்க்காமல் குடிக்க முடியும்னா நீங்கள் அப்படியே குடிச்சுக்கலாம் இல்லைனா நீங்கள் தேன் சேர்த்துக்கிறது நல்லது வெயிட் லாஸ்க்கு தேன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி செய்யும் அதனால நான் தேன் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் தேன் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி குடிக்கிற சூட்டில் வச்சுக்கோங்க ரொம்ப சூடாக இருக்கும் பொழுது தேன் சேர்க்கக்கூடாது தண்ணி குடிக்கிற பதத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் தேன் சேர்த்துக்கோங்க அவ்வளவுதாங்க இந்த மாதிரி தினந்தோறும் நீங்கள் கலந்துட்டு குடித்தா போதும் தேவைனா இதில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் அது அவசியம் கிடையாது இந்த முருங்கைப்பொடியை வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஏன்னா இதில் நம்ம சுக்கு எல்லாமே சேர்த்துருக்கோம் சுக்கு பட்டை சீரகம் இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களுமே சேர்த்துருக்கோம் அது இல்லாத இந்த முருங்கைப் பொடியும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதனால் இதுவே போதுமானது சப்போஸ் உங்களுக்கு எலுமிச்சம் பழம் சேர்க்குறது பிடிக்கும்னா எலுமிச்சம் பழம் சேர்க்கலாம் அதுவும் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நான் எலுமிச்சம்பழம்லாம் எதுவுமே சேர்க்கலை முருங்கை முட்டை பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் தேன் சேர்த்துருக்கேன் குடிக்கிற பதத்தில் தண்ணி சேர்த்திருக்கேன் எவ்வளவு டார்க் கலரில் இருக்குது பாருங்கள் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை நீங்கள் எப்போ சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றுல நீங்கள் சாப்பிட்ணும் தினந்தோறும் சாப்பிட்டுட்டு வந்திங்கன்னா உங்களுடைய உடல் எடை கண்டிப்பாக குறையும் ஒரு வாரத்துலேயே நீங்கள் அஞ்சு கிலோலேருந்து ஏழு கிலோ வரைக்கும் உடல் எடையை குறைக்க முடியும் ஆனால் கொழுப்பு சத்து இருக்கிற உணவுகளை சாப்பிடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் காலையில் எழுந்த உடனே வாக்கிங் பண்ணுங்கள் ஆனால் எக்ஸசைஸ் பண்ணணும்னு கூட அவசியம் அவசியம் கிடையாது இந்த பொடியை நம்ம கலந்து சாப்பிடும் பொழுது உடல் எடை அவ்வளோ சுலபமாக ரொம்ப சீக்கிரமாக நம்ம குறைக்க முடியும் ஆனால் காலையில் வெறும் வயிற்றுல தான் நீங்கள் இதை சாப்பிடணும் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா குண்டாக இருக்கிறவங்க கூட உள்ளி ஆகிடுவாங்க உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் எல்லாத்தையும் கரைச்சி தள்ளி உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச வெயிட் லாஸ் பொடி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க நான் வீடியோவில் சொல்லிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைச்சி உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் காட்டும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்